ஹாய் ஹலோ கைஸ், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்டான மொபைல் ஃபோனை இன்னைக்கு நம்ம அன்பாசிங் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ இந்த மொபைலை நம்ம இப்போ அன்பாசிங் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குட் ஒன் G2 மினி ப்ளூடூத் டைலர் ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஃபோன் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ட்ரா பேக் செட்டு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக காதில் மாட்டிக்கிறதுக்கு, அப்போ அது உள்ளாமல் ஃபோன் உள்ளாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு காதில் மாட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டேபிள் நம்ம எப்பயும் போல் படிக்க மாட்டோம். ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட்டு அதை பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஃபோன் எவ்வளோ சின்னதுன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே சின்னது, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த லைட் எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா. அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு சைஸுக்கு தான் இருக்குது இந்த ஃபோனு. ஸோ இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸு அட்வான்டேஜஸ் ட்ராபேக் எல்லாம் இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபோனில் ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான் ரொம்பவே சின்னதாக இருக்குன்னே சொல்லலாம். எங்கே வேணால் நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு சின்னதாக செஞ்சுருக்காங்க. ஸோ செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நானோ சிம் போடலாம், அதுவும் ரெண்டு போடலாம். ரெண்டுமே 4G சப்போர்ட் பண்ணும். ஆனால் 4G வந்து ஜியோ சிம் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ உள்ளே ஓபனானா இங்கே பார்க்குறீங்க டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே சைட்லேயும் ஒன்று, கீழே ஒன்று இருக்கும். நீங்கள் அப்படியே சிம் ஸ்லாட் எடுத்து நீங்கள் போட வேண்டியது தான். ஸோ ஃபோனோட அவுட்டர் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ஃபோனில் இருக்கிற இன்னர் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம இப்போ சொல்லலாம் வாங்க. ஸோ இதுதான் ஃபோனோட ஹோம் பேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபோன் புக் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, கால் சென்டர் இருக்குது, மீடியா இருக்குது, ஆர்கனைசர் செட்டிங்ஸ் இருக்குது, சர்வீசஸ் இருக்குது, ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கும். ஸோ இந்த பிடி டெய்லர்னால் என்னன்னு அது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பிடி டெய்லர்ன்னு வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் சிம்மே போடாமல் ப்ளூடூத் மூலமாக ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம், இல்லை அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணாலும் இதுலேயும் பேசிக்கலாம். ஸோ அது எப்படின்றது மட்டும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து முதல்ல போய் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன்லேயும் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா G2 மினின்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ஒரு 4 பின்னு நீங்கள் போட்டுக்கணும். 0000 போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தோடனே இங்கே பேரிங்னு கேட்குதா? ஸோ பேரிங் கேட்கும் போது நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்ட் 0 போட்டிங்களோ அதே மாதிரி இங்கேயும் கேட்கும் இந்த ஃபோன்லேயும். நான் அது காட்டுறேன். ஸோ இங்கேயும் நீங்கள் அது மாதிரி 0 போட்டுக்கணும். 4 0 போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்படி ஃபோன் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரெண்டுமே கனெக்டில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து போட்டு நம்பர் வந்து கால் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷன் கேட்கும் ப்ளூடூத், யூஎஸ்பி. ப்ளூடூத்னா இந்த ஃபோன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த டயலிங் ஆப்ஷன் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுலேயே ஃபோன் எடுத்துட்டோடனே இதில் ஃபோன் பாருங்கள் போயிட்டு இருக்கா, கோயிங் காலு. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து பேசலாம். ஹலோ, ஆ சரி வச்சிரு, நான் தான் விஜய் தான் பேசுகிறேன். ஆ வச்சிரு, ஒன்றும் இல்லை சும்மா சும்மா. ஸோ இந்த மாதிரி பேசுவாங்க, நீங்கள் அப்படியே வச்சிடலாம், ஓகேவா? இதில் நீங்கள் பாட்டும் கேட்கலாம். யூடியூப்பில் போட்டு நீங்கள் என்ன வேணால் பாட்டு கேட்கலாம். ஸோ சவுண்டும் நல்லா எக்கோ அதிகமாக கேட்குது. கைஸ், இதில் ஃபோனில் வந்து எந்தளவுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜஸும் அதிகமாகவே இருக்குது. சொல்ல போனால் நான் காட்டுற மாதிரி ஒவ்வொன்றா என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ ஃபோனே பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துடுவீங்க அந்தளவுக்கு ரேட்டு. ஆனால் இது பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் கடுப்பாகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வர இந்த பட்டன்ஸ்லாம் அந்தளவுக்கு வேலையை செய்ய மாட்டேங்குது. இங்கே நல்லா பாருங்கள், திடீர்னு வேலை செய்யுது, அப்புறம் திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது. இன்னும் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களால் வேர்ட்ஸே எழுத முடியறதில்ல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எழுதுறோமா? ஸோ வேர்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னே தெரியல. இங்கே பாருங்கள், நம்பர் மட்டும்தான் டைப் ஆகுது, வேர்ட்ஸ் டைப் ஆக மாட்டேங்குது. ஸோ சப்போஸ் ஏதாவது மெசேஜ் பண்ணோம்னா
ஏதாவது டைப் பண்ணணும்ல. ஸோ இந்த ஃபோனில் டைப் பண்ண முடியாது, ஆனால் அவள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும்ல, ஆனால் அவள் அட்ரஸ் வேலையே செய்ய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. பழக்கம் போல் இதோட அமேசான் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு மேலேயும் நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இது போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ பில்டு குவாலிட்டியும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.